வணக்கம். இன்றைய குரலின் குரல் பதிவில் நாம் பார்க்க போகும் குரல் இனிய உளவாக இன்னாத கூரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. அதாவது இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை கூறாமல் கடுஞ்சொற்களை கூறுவது கனிகள் இருக்கும்போது காய்களை பறித்து தின்பது போன்றது. இந்த குரலை கொண்டு நம் வாழ்விற்கு அடிப்படையான ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ளலாம். நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்கள்ல ஒரு சில குழப்பங்கள் நம் மனதில் எட்டி பார்க்கும். அந்த சில குழப்பங்களில் ஒன்று, தனிப்பட்ட விதத்தில் நம்மோடு பழகும் ஒருவர் அல்லது நமக்கு பரிச்சயமான ஒருவர் நல்லவரா கெட்டவரா, அவருடன் நம்பி பழகலாமா, அவர் சொல்வதை நாம் ஏற்கலாமா என்பது போன்ற சில குழப்பங்கள் நம்முடைய மனதினுள் அவ்வப்போது எழும்பும். சில நேரங்கள்ல நம் மனதில் தோன்றும் ஒரு சில கேள்விகளுக்கு நாம் விடை காணாமல் இருப்பது நமக்கு நன்மை தரக்கூடியதாக அமையும். எந்த ஒரு மனிதரையும் உள்ளும் புறமுமாக முழுவதுமாக யாராலும் அறிய முடியாது. நாம் யதார்த்தமாக எவர் ஒருவரையும் இவர் மிகவும் நல்லவர் என்றாலும் யாரோ சிலருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் அவர் கெட்டவராக இருக்கலாம் அல்லது கெட்டவராக தெரியலாம். அதே போன்றுதான் நாம் யதார்த்தமாக எவர் ஒருவரை இவர் மிகவும் தீயவர் என்றாலும் யாரோ சிலருக்கு அவர் நல்லவராக இருக்கலாம் அல்லது நல்லவராக தெரியலாம். நம்முடைய குறுகிய பார்வையில் ஒருவரை நல்லவர் என்றும் தீயவர் என்றும் வகைப்படுத்துவது என்பது ஒரு விதத்தில் நம்முடைய அறியாமையே. அதையும் தாண்டி ஒருவரிடம் உள்ள நல்லவைகளையும் நமக்கு தேவையானவைகளை மட்டும் நாம் எடுத்துக்கொண்டு மற்றவைகளை நாம் புறம் தள்ளினால் எல்லோரும் நமக்கு நல்லவர்களாக தெரிவார்கள். ஒருவர் நமக்கும் நம்முடைய வாழ்வியலுக்கும் பொருந்தவில்லையா, அவரை விட்டு நாம் விலகணுமே தவிர வேறு எந்த விதமான முயற்சியிலும் நாம் ஈடுபடலாகாது. வேப்பம் பூவிலும் சிறு தேன் துளி உண்டு, அதை தேடி குடிக்கும் அறிவுள்ள வண்டு என்றுதான் நம்முடைய வாழ்வில் நாம் நகர வேண்டும். நம்மிடத்திலும் நம்மை சுற்றி இருப்பவர்களிடத்திலும் இருக்கக்கூடிய நல்லவைகளை மட்டுமே நாம் பார்க்க துவங்கினால் நம் வள்ளுவரின் இந்த குரலுக்கான அர்த்தம் நமக்கு இன்னும் ஆழமாக விளங்க ஆரம்பிக்கும். இதுதான் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்பதற்கான அர்த்தம். இனிய உளவாக இன்னாத கூரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. அதாவது இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை கூறாமல் கடுஞ்சொற்களை கூறுவது கனிகள் இருக்கும்போது காய்களை பறித்து தின்பது போன்றது. உங்களுடைய தனிமையில இந்த சிந்தனைகளை சிந்திச்சு பாருங்க, இன்னும் நிறைய காரியங்கள் உங்களுக்கு விளங்க ஆரம்பிக்கும். நன்றிகள்.